வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. எண்ணியது எய்வோம் நமது முயற்சி கோவையின் வளர்ச்சி. கோவை மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். வரவேற்புரை. மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திரு சங்கனூர் பிரேம் தலைமை, மாநில பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்புரை. தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு ஆயிரத்தி 20 அமைச்சர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை. நாமக்கல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு AKP சின்ராஜ் அவர்கள். மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில தொழில்நுட்ப அணி செயலாளர் பாலாஜி அருண்குமார், கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால், கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே நித்யானந்தன், கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் SR வைரவேல், மாநில விவசாய அணி செயலாளர் கோபால்சாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் துரைசாமி, கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரிமியர் செல்வம், கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் குழந்தைவேலு, கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், கோவை மேற்கு மாநகர செயலாளர் ஏ ராதாகிருஷ்ணன். உடன் ஒருங்கிணைந்த மாவட்ட ஒன்றிய பஞ்சாயத்து பகுதி வார்டு பொறுப்பாளர்கள் உடன் மாநில வர்த்தக அணி செயலாளர் விசா சண்முகம் அவர்களும் கலந்து கொண்டார். கோவை அவனாசி சாலை ராமலட்சுமி திருமண மஹாலில் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கலந்தாய்வு கூட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பு. ஆகவே நடைபெற்றும் ஆட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் பங்கு இருப்பதால் நமது தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பு நம்மிடம் உள்ளது. எனவே நமது கோவை மாவட்டத்தின் தேவைகளை குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது